நீங்கள் காதாரக் கேட்டும் உணராமலும். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதாரக் கேட்டும் உணராமலும் கண்ணாரக் கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொடுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். கர்த்தர் ஏசாயாவிடம் தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார். தம்முடைய ஜனங்களுக்கு வரும் அழிவை அவர்களுக்கு முன்னறிவிக்க சொல்லுகிறார். அவர்கள் அழிந்து போகும் காலம் ஆயத்தமாக இருக்கிறது என்றும் அது சீக்கிரத்தில் வரப்போகிறது என்றும் அவர்களுக்கு முன்னறிவிக்க சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் யூதர்களும் பழைய ஏற்பாட்டு காலத்து இஸ்ரவேல் புத்திரரை போலவே பாவம் செய்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டார்கள். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் சொன்ன இந்த வாக்கியம் மிகவும் முக்கியமானது. புதிய ஏற்பாட்டில் 6 இடங்களில் இந்த வாக்கியம் மேற்கோளாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா யூதாவின் புத்திரரிடம் கர்த்தருடைய செய்தியை பிரசங்கம் பண்ண போகிறார். அவர்களோ ஏசாயாவின் பிரசங்கத்தை தங்கள் காதுகளினால் கேட்க மாட்டார்கள், தங்கள் கண்களினால் காண மாட்டார்கள். ஏசாயா பிரசங்கம் பண்ணும் போது ஜனங்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்வார்கள். தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய சிந்தையையும் காணாதபடிக்கு அவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொள்வார்கள். யூதாவின் புத்திரர் காதார கேட்டும் உணர மாட்டார்கள், அவர்கள் கண்ணார கண்டும் அறிய மாட்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி யூதாவின் புத்திரர் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் செய்து அவர்களுக்கு ஊழியம் செய்தாலும் ஜனங்கள் மனந்திரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய நன்மை ஒன்றும் உண்டாகாது. ஏசாயா ஊழியம் செய்ததினால் ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை இன்னும் அதிக மோசமாகும். அவர்கள் வேண்டுமென்றே நீதியான காரியங்களை காணக்கூடாது என்று தீர்மானித்து தங்களுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை உணரவும் மாட்டார்கள், அறியவும் மாட்டார்கள். ஆகையினால் ஏசாயா அவர்களுடைய இருதயத்தை கொடுத்ததாக்கி அவர்களுடைய காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போட வேண்டும் என்று கர்த்தர் ஏசாயாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். இதனால் இஸ்ரவேல் புத்திரர் மனந்திரும்ப முடியாமல் போய்விடும். அவர்கள் காதுகள் மந்தமாவதினாலும் இருதயம் கொளுத்தலாவதினாலும் கண்கள் மூடப்பட்டிருப்பதினாலும் யூதாவின் புத்திரர் மனந்திரும்புவது இயலாத காரியமாயிருக்கும். தேவனுடைய வார்த்தை பாவிகளுக்கு பிரசங்கம் பண்ணப்படும் போது அவர்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டால் தேவனே அவர்களை கேட்டிற்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார். கண்களினால் சரியாக காண்பதினாலும் காதுகளினால் சரியாக கேட்பதினாலும் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படுவார்கள். கர்த்தரிடத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் திரும்புவார்கள். சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகும். மனம் திரும்புவதும் சரீர ஆரோக்கியமும் சேர்ந்து உண்டாகிறது.